ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிரதமர் பேசணும்னு வலியுறுத்துறாங்க இன்றைக்கி பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் வந்து இந்தியா கூட்டணி திக்கு தெரியாமல் இருக்கிறது இந்தியாங்கிற பெயரில் நிறையா தீவிரவாத அமைப்புகள் கூட இருக்குன்னு பிரதமர் பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கூட்டணியோட பேர் அவ்வளோ பயப்படுத்துதான்னு தெரில அவருக்கு நியாயமா பார்த்தா இன்றைக்கி எம்பிக்கள் கூட்டத்தில் பிஜேபி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி மீட்டிங்கில் அவர் பேசியிருக்க வேண்டியது வந்து மணிப்பூர் பிரச்சனை எப்படி தீர்வு காண தான் பேசியிருக்கணும் அந்த பே இப்போ அந்த டிஸ்கஷனோட அவுட்கம்மாக வந்து ரவிசங்கர் பிரசாத் வெளியில் வந்து சொல்லும் பொழுது இந்தியா கூட்டணியை பற்றி அதுக்கான அந்த நீங்கள் சொன்னது போல் இந்தியன் முகா முஜாஹிதீன் இருக்குது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இந்தியான்ற பேர் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொறுப்பற்ற பேச்சு இது அரசியல் பேசும் நேரம் இல்லை அவர் பேசுனது வந்து நீங்கள் வேறு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருனா புரிஞ்சிக்க முடியும் இல்லை ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியும் அந்த சலுகைகள் கூட பிரதமர் தான் பேச முடியும் ஏன்னா மோடின்ற வார்த்தைகளை வந்து ராகுல் காந்தி பேசுனதுக்கு இன்றைக்கி அவர் பதவியை இழந்து நிற்கிறது அப்போது இவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இருந்தாலும் பொதுக்கூட்டம் இல்லை பிரச்சாரத்தில் பேசுகிறது வேற ஒரு பார்லிமெண்ட்ரி பார்ட்டி மீட்டிங்கில் குறிப்பாக வந்து ஒரு மான்சூன் செஷன் ஸ்டார்ட் ஆகி நாலு நாட்கள் வந்து முடக்கத்தில் இருக்குது அப்போ அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு லாக் ஜாமை என் பண்ணுறதுக்கு அடுத்தது என்ன ஒரு ஒரு பொறுப்புள்ள பிரதமராக வந்து நம்ம அடுத்தது யோசிக்க வேண்டியது எதிர்க்கு எதிர்கட்சிகள் கோரிக்கை எவ்வாறு வந்து சுமூகமாக பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு என்ன வழிகளை கையாள முடியும் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதுன்றது பேசியிருக்கலாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதுவும் இது கிடையல ஆனால் அதில் அது அதனுடைய அவுட்கம்மை வெளியில் வந்து சொல்லாமல் நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் குறித்தான வந்து ஒரு அரசியல் விமர்சனத்தை வைப்பது பிரதமர் சொன்னார்ன்றத பாஜக வந்து அதிகாரப்பூர்வமாக முன்னெடுத்தது அதை என்டார் செய்யும் விதமாக வழிமொழிகிற மாதிரி வந்து ஜே நட்டா அவர்கள் ஒரு ட்வீட்டையும் போடுறார் அப்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்குது அடுத்து வரக்கூடிய தேர்தலை நோ எதிர்நோக்கித்தான் இந்த அரசு சென்று இருக்கே ஒளிய இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மணிப்பூர் பிரச்சனையை பற்றின அவர்களுடைய பார்வை என்பது ரொம்ப குறுகியோ இல்லை அக்கறையோ தான் தெரியுது இப்ப மணிப்பூர் தாண்டி கூட இது வந்து பேசுபொருள் தானே மணிப்பூர் அவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கல்ல தேர்தலுக்காகவாது அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கல்ல எது வெளியில வந்து முதல்ல சொல்லணும் மணிப்பூரை பத்தி சொல்லணுமா இல்ல இந்தியான்ற கட்சி இந்த கூட்டணி பேர் எதுவா இருந்தா என்ன இப்பொழுது வந்து நாட்டிற்கு ரொம்ப அத்தியாவசியம் வந்து அதுவா அவர் என்ன கூட்டணி பேர் வச்சிருந்தா என்ன நீங்க தான் சொல்றீங்களே அவர்கள் திசை தெரியாத டைரக்ஷன்லெஸ் அலையன்ஸ்ன்னு தானே சொல்ற எதிர்க்கட்சி ஆப்போசிஷன் தானே சொல்றாரு அப்போ உங்களுக்கு அவ அவங்கள பற்றி உங்களுக்கு ஆக்கிறேன் நீங்கள் நாட்டினுடைய ஒரு பிரதமராக ஒரு பொறுப்புள்ள ஆளும் கட்சியின் கட்சியாக உங்களுடைய பார்வை என்பது மணிப்பூரில் ஒரு மாநிலத்தில் வந்து இயல்பு நிலை மூணு மாதமாக திரும்பலை வயலன்ஸ் இருக்குது இப்போ வந்து அதை தாண்டி வந்து அடுத்த மாநிலங்களுக்கும் அது பரவுது இன்று மிசோராமில் வந்து கூக்கியின பாதிக்கப்பட்ட கூக்கியின மக்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கோர் வந்து பேரணி நடத்தியிருக்காங்க அவர்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய மைத்தி மக்கள் வந்து மீண்டும் வந்து இம்ஃபாலுக்கு திரும்பி மணிப்பூருக்கு வர்றாங்க ப அருகாமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுமு அசாமில் ஆல் அசாம் மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ற ஒரு அமைப்பு மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷ் அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய கூக்கி மக்கள்லாம் நீங்கள் வெளியேறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்து ஒரு அறிக்கையாக விட்டுருக்காங்க அப்போ இதை மணிப்பூரை தாண்டி அண்டேனா மாநிலங்களுக்கு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ஸ்டேட்ஸ்க்கு அது பரவுது அப்படி நீங்கள் ஒரு அந்த இப்போ ஒரு ஒரு மாநிலத்தோட பிரச்சனையை தாண்டி இப்போ அண்டிய மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சினை பரவிட்டுருக்கு இப்போ இந்த இதை பற்றி வந்து அட்ரஸ் பண்ணாமல் ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு வேற எதுவும் முக்கியமாக இருக்கணும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அவங்க டெய்லி பேசுகிறேன் நாங்கள் வந்து பேச தயார்னு மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க ஆனால் ஏன் இன்னைக்கு கூட வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் அனைத்து கட்சிகளுக்கான ஒரு கூட்டம் இதை வந்து சுமூகமாக நடக்கணும் ஆனால் அங்கேயும் வந்து அந்த சுமூக தீர்வு எட்டப்படாததற்கு அவர்கள் கோரிக்கை என்ன இந்த பிரச்சனை குறித்து பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரூல் டூ சிக்ஸ் செவனில் ரோஸ் ராஜ்யசபா ரூல் டூ சிக்ஸ்டிவனில் வந்து நீங்கள் வந்து மித்த விதிகளை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி பிஸ்னஸ் சஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை தான் எடுத்து பேசணும் அதில் முதல்ல வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் பிரதமர் சார்பாக ஒரு முதல் ஒரு விளக்க உரையை வந்து அவர் கொடுப்பார் அதற்கப்பறம் வந்து விவாதிக்கப்படும் எல்லா கட்சிகளும் அதில் பெறுவர்கள் எல்லாம் விவாதிப்பாங்க அதுக்கப்புறம் இறுதியாக அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒரு விரிவான வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வாசிக்கப்படும் அப்போது இது அவங்க கேட்குறாங்க வேற ஒன்றும் கேட்கலையே ஒரு பிரதமர் இது குறித்து பேசணும் அவர் குறித்து அவர் அறிக்கை வெளியிடணும்னு கேட்குறது தப்பா நீங்கள் வந்து முப்பத்தெட்டு செகண்டு வந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிவிக்கு வந்து நின்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஒரு அறிக்கையை படிச்சுட்டு போகிறீங்க அந்த பிரச்சனை குறித்து அது உள்ளே வந்து பேச வேண்டியது தானே அந்த கேள்வியை கேட்குறாங்க அவங்க இந்த பிரச்சனை குறித்து பிரதா பேசாமல் அதுவும் பாராளுமன்றத்தில் பேசாமல் இந்த பிரதமர் வேறு எங்கே பேசுவார் இதை கோரிக்கை என்ன பிரதமர் இது குறித்து பேசணுன்றது தானே கோரிக்கை இதே பிரச்சனை தான் போன மாதம் ஏப்ரலில் வந்தது போன இந்த வருஷம் ஏப்ரல்லையும் வந்தது ஏப்ரலில் ஏப்ரலுக்கு முன்பு வந்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தப்போ அப்போ அதானி ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்தது பிரதமர் அது குறித்து பேச வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதே போல் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் வச்சாங்க எதிர்கட்சிகளுக்கு வந்து பிரதமர் இது குறித்து பேசணும்னு பாராளுமன்றத்தில் வந்து அவர் பேசவே மறுத்தார் கடைசியில் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கான மணி பில்லு அந்த பட்ஜெட்டை வந்து பத்து நிமிஷத்தில் வந்து எந்த விவாதமின்றி தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டாங்க அது பாஸ் ஆகிடுச்சு ஒரு பட்ஜெட் நாற்பத்தி லட்சம் கோடி வருது பட்ஜெட் பில்லு விவாதமே இல்லாமல் பத்து நிமிஷத்தில் வந்து பாஸ் ஆச்சு இதுதான் வந்து அதானி சர்ச்சனை நடந்தது இப்போ வந்து அதை தாண்டி அதை விட பெரிய பிரச்சனை மாநிலம் பற்றி எரியுது ஒரு ப்ர ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னு சொல்லி இன்னைக்கு அவர் சொல்கிறார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பதிலளிக்க தயார் விவாதத்துக்கு தயார்ன்றாங்க உள்துறை அமைச்சர் மே இருபத்தொம்போது மணிப்பூர் போயிட்டு வர்றார் நான்கு நாட்கள் அங்கே இருக்கார் அவர் ஆனாலும் வந்து அவர் மே இருபத்தொம்போது போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஐந்து இதுவரை இயல்பு நிலையை எங்கள் திரும்பலை உங்கள் கட்சியைச் சேர்ந்த பாஜகவை சேர்ந்த எம்ஐ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரேன் சிங் அந்த அரம்பாய் டெங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மைத்தி லிப்புன்னு சொல்லி ரெண்டு ரேடிகளைஸ்ட் குரூப்ஸ் இருக்குது யூத் குரூப்ஸ் இருக்குது அதாவது மைத்தி இன மக்களை சேர்ந்த அவங்க ஆம்ட் குரூப்ஸ் அவங்க அவர்களை நேரடியாக ஆதரிக்கிறார் அவர் ஹீஸ் இன் க்ளவுன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க ஆர்டிக்கல் எழுதிட்டார் உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பத்து கூக்கி இனத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் லெட்டர் எழுதியிருக்காங்க பிரதமருக்கு அதில் வந்து ஏழு பேர் அவனுடைய எம்எல்ஏக்கள் இந்த முதலமைச்சர் வந்து அவர்களோடு சேர்ந்து வந்து செய்கிறாப்ப இந்த கலவரத்தில் அவருக்கு பங்கு இருக்குதுன்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த முதலமைச்சரை நீக்கலை அதே போல் அவங்க உள்துறை அமைச்சர் வந்தவர்கிட்டையும் சொல்லிட்டாங்க இவர்கள் எல்லோரும் போய் டெல்லியில் வந்து பிரதமரை சந்திக்கணும்னு போனாங்க அவர்கள் சந்திக்கிறக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை இத் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் போய் அங்கே சரி செய்ய முடியவில்லை ஒன்றரை மாடத்துக்கு மேலே ஆச்சு அப்போ அந்த அதே உள்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்னா எப்படி ஏற்றுப்பாங்க அப்போ எல்லோருக்கும் பொறுப்பாக இந்த நாட்டிற்கே பொறுப்பு ஒரு பிரதமர் அவர் தானே பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது என்ன தப்பு இருக்கு அப்போ இரு மித்த மாநிலங்களுக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ இன்று கடந்த இரண்டு நாட்களாக நேற்று இன்றும் அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் பிரச்சனை வந்து தீவிர அடையுது அப்ப இயல்பு நிலை அந்த மாநிலத்தை தாண்டி மித்த மாநிலத்தை பாதிக்குதுன்ற ஒரு சூழல் எழும் பொழுது நடவடிக்கைகளை எடுக்கவே இல்ல அப்படின்னு பார்க்கறீங்களா இல்ல அதோடைய முயற்சிகள் எந்த அளவுல அது களத்துல இப்ப பார்க்க முடியுது இது மணிப்பூர்ல சொல்லுங்க மணி இயல்பு நிலை திரும்பி இருந்தால் இப்ப அண்டை மாநிலங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை பரவுது இப்ப எல்லோருக்கும் கவலை வந்து அந்த வீடியோ வந்துருச்சு பிபிசியை வச்சு போட்டாங்க இல்ல ட்விட்டர்ல வந்துருச்சு அப்ப வீடியோ வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்ப மேல் நான்குல வந்து இந்த பிரச்சனை நடக்குது அந்த சம்பவம் அந்த கொடூர சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் குறித்து மே பதினாறு பதினெட்டில் வந்து எஃப்ஐஆர் போடப்படுது ஆனால் கைது செய்வதற்கு அதுக்கப்புறம் எழுபது நாள் ஆகுது ஏன் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் அறுபது நாள் கழித்து வீடியோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கைது செய்ய முடியுது அதுக்கு அடுத்த நாளே வந்து அதில் இருக்க ஒரு க்ரைம் அக்யூஸ்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுது இல்லையா ஏன் வந்து அந்த அறுபது நாட்கள் அந்த எஃப்ஐஆருக்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்போ அந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறாருன்றது அந்த கொச்சியில் இருக்கிறவரையே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல பல பேர் அது அதை விட வெக்கக்கேடு அங்கே முதலமைச்சர் பைரேன் சிங் சொல்கிறார் இது போன்ற நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர் இருக்கு தான் வந்து இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணுன்றார் அப்போ நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்கள் இருப்பது தெரிந்தும் ஒரு முதலமைச்சருக்கு வந்து இந்த இது போன்ற சூழல்களில் இல்லைனாலும் கூட அந்த டெய்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் மூலமாக பிரதமருக்கு போய் சேரும் அப்போது இவர் இவர் குறி குறிப்பிட்ட ஒரு இந்த பாஜகவை சேர்ந்த முதலமைச்சராக இருப்பதனால டெஃபினட்டாக அவரோட ரெகுலராக தொடர்பில் இருக்கேன்னு முதல உள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கார் அப்போ இருந்தபொழுதும் நடவடிக்கை எடுக்கவில்லை நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி இது குறித்து வந்து கம்ப்ளைண்ட் பெறப்பட்டுருக்கு அதாவது வந்து நார்த் அமெரிக்கன் மணிப்பூரி அசோசியேஷன் சொல்லி ட்ரைபல்ஸ் அசோசியேஷன் அமைப்பும் இரண்டு ஆக்டிவிஸ்ட்டுகளும் இந்த குறிப்பிட்ட சம்பவம் குறித்து மே நான்கு அந்த கொடூர சம்பவம் குறித்து அது அதுவும் மற்ற சம்பவங்கள் குறித்தும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்று வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மகளிர் ஆணைத்துடைய ஒரு ஒரு உறுப்பினரால் போய் அந்த மக்களை சந்திக்க முடியும் பொழுது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் போகாது அங்கே கூட முதலமைச்சர் வந்து இயல்பு நிலை திரும்ப திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அதே போல் ஒன்றிய உள்துறை அமைச்சர் போய் வந்து ஒன்றரை மாதம் ஆகியும் அங்கே இயல்பு நிலை திரும்பலை அப்படின்ற பொழுது அப்போ அது அடுத்த இயல்பாகவே கேள்வி வந்து பிரதமர் தானே வரணும் அவர் தானே பதில் சொல்லணும் இந்த ஆணையங்களும் செயல்படவில்லை இதில் வந்து ரொம்ப வருத்தகரமான விஷயம் அந்த உயர்நீதிமன்றம் போட்ட ஆணை அந்த பரிந்துரை இருக்கு இல்லையா மெய்த்தி மக்களுக்கு வந்து ஏன் பழங்குடியின பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்ற பரிந்துரைத்த ஆணை இருக்கலை அந்த உயர்நீதிமன்ற ஆணை தவறு என்று சொன்ன உச்சநீதிமன்றம் அதை தடை கூட செய்யலை அவர்களுக்கு கூட வந்து இந்த ஒரு கொடூரமான ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் அவர்கள் மனசாட்சியே தூண்டுது அப்போ உறுத்தினதுக்கப்புறம் தான் வந்து அந்த நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் தலையிட வேண்டி இருக்குன்னு நிர்பந்தத்தினால நிர்பந்தத்தினால் அதுக்கப்புறம் நீங்கள் உடனடியாக வந்து பேசுகிறீங்க அப்போ இவ்வளோ நாள் வந்து என்டைய சிஸ்டமே வந்து ஃபெயில் பொழுது அப்போ அடிப்படையில் பிரதமர் வந்து பதில் சொல்லணும் இல்லை பாராளுமன்றத்தை விட்டுட்டு வேற எங்கே பதில் சொல்றது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறதா ப்ரெஸ் மீட்டில் சொல்றது தவறு இல்லை ஒரு பத்திரிகையாளராக அதை விரும்புவ அங்கதான் உங்களோட கேள்வி வைக்க முடியும் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனால் மக்களுக்கு பதில் அளிக்கணும்னா பாராளுமன்றத்தில்தான் பதில் சொல்ல முடியும் நாட்டை மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல பேசலாம்